அண்ணாமலை கரண்ட்ல அடிபட்ட காக்கா. இந்த அண்ணாமலை தான் இன்னைக்கு ஆருத்ர ஃபைனான்ஸுக்கு இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி இந்த ஆர் கே சுரேஷ் கிராம் பாருங்க. இந்த ஆர் கே சுரேஷ் மூலியமா தான் ஆருத்ரா ஃபைனான்ஸ் கோடிக்கணக்கில் 100 கோடி ரூபாய்க்கு மேல பல கோடி கணக்குல பணத்தை வாங்கி அவன் மக்களை ஏமாத்தி பணத்தை வாங்கினுங்கிற நீ ப்ராடு பையன். வாட்சிக்கு பில்லு தரேன்னு எங்கடா வாட்சி பில்லு ஃபுல் அண்ணாமலை என்னடா வாய் உனக்கு, நீ யோக்கியமானவனா? திருடன் யாருடா இப்ப இங்க? நீ தான்டா திருடன் அண்ணாமலை, நீ தான் திருடன். அரசியல் கோமாளி அண்ணாமலை என்று அழைக்கப்பட்ட அண்ணாமலை, ஆடு அண்ணாமலை என்று அழைக்கப்பட்ட அண்ணாமலை, கரண்ட் அடிப்பட்ட காக்கா என்று அழைக்கப்பட்ட அண்ணாமலை, இன்று முதல் வாட்ச் திருடன் அண்ணாமலை. உடுப்பி மங்களூர் பக்கம் எஸ்பிஐன்னு தெரியல, அங்க உனக்கு அந்த வேலை கூட போயிடுச்சு. எங்கன்னா உடுப்பி ஓட்டல எச்சல் எடுத்து பொழிச்சுக்கோ. நீ திருடன், திருட்டு பையன், திருட்டு பையன். ஆருத்ர ஃபைனான்ஸ் கிட்ட ஆர் கே சுரேஷுக்கு உள்ள பாத்ரூம்ல வலிக்கு வந்தா வெளியே சொல்லிடுவான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தி, ஆர் கே சுரேஷ் திரையுலகத்தைச் சேர்ந்தவர். அந்த ஆர் கே சுரேஷ வந்து ஆருத்ரா ஃபைனான்ஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஆருத்ரா ஃபைனான்ஸ், 2000 கோடி ரூபாய்க்கு மேல மக்களை ஏமாத்தினது ஆருத்ரா ஃபைனான்ஸ். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா மாசம் 30,000 ல இருந்து 36,000 ரூபாய் வட்டி கொடுக்குறோம். ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய் 36,000 ரூபாய் வட்டி கொடுக்குறோன்னு எல்லா ரெட்மி பணத்தை இருக்கப்பட்டவங்க வந்து இல்லாதப்பட்டது பணத்தை குட்டி 2000 கோடி ரூபாய் மேல பணத்தை கொடுத்தா எல்லாரும் ஏமாத்திட்டான். அது ஒரு பெரிய இஷ்யூ. அது அந்த ஆருத்ரா ஃபைனான்ஸ், அந்த ஆருத்ரா ஃபைனான்ஸுக்கு அந்த ஓனருக்கு வேண்டிப்பட்டது யாருன்னு கேட்டால் இந்த ஆர் கே சுரேஷ், சினிமா துறையை சேர்ந்த ஆர் கே சுரேஷ். இந்த ஆர் கே சுரேஷன் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஆர் கே சுரேஷ் யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி கட்சியில் இந்த கலை இலக்கியம் சினிமா துறைக்கு சம்பந்தப்பட்ட அந்த அணியினுடைய மாநில செயலாளர். அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமானவர். உங்களுக்கு இன்னும் நான் கிளீனாக சொல்லணும்னா இந்த ஆர் கே சுரேஷ் சொல்றவன் யாருன்னு கேட்டால் வணக்கத்துக்குரிய பசுமன் முத்துராமலிங்கத்தேவருடைய நினைவிடத்துக்கு அண்ணாமலை போகும்போது அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர். அவருடைய நினைவிடத்தில், அவருடைய சமாதியில், அவர் கோயில், அது கோயில் அது, அவர் மேலே இருந்த அந்த மாலையை எடுத்து இந்த ஆர் கே சுரேஷ் அண்ணாமலை கழுத்தில் போட்டு அண்ணாமலை கன்னத்தை கடிச்சு முத்தம் கொடுத்தான். இந்த ஆர் கே சுரேஷ் இன்னைக்கு ஆருத்ர ஃபைனான்ஸுக்கோட தொடர்பு கொண்டு ஃப்ராட் வேலை பார்த்துறான் பாருங்க. இந்த பிஜேபிக்காரனாலே ஃப்ராடு தான். அண்ணாமலைக்கு மாலை போட்டு கன்னத்தில் கடிச்சு முத்தம் கொடுத்தவன் தான் ஆர் கே சுரேஷ். இன்னைக்கு அவனை வந்து இன்னைக்கு விசாரணை கூப்பிட்டுருக்காங்க, விசாரணை வர சொல்லியிருக்காங்க. இந்த ஆருத்ர ஃபைனான்ஸ் இவ்வளோ ஊழல் பண்ணதுக்கு இந்த ஆருத்ர ஃபைனான்ஸை காப்பாத்துறேன்னு சொல்லி ஆருத்ர ஃபைனான்ஸ் கிட்ட பணத்தை வாங்கி, யார் ஆருத்ர ஃபைனான்ஸை காப்பாத்துறது உங்களை காப்பாத்துவாங்கன்னு சொன்னாங்கன்னு கேட்டால் வேற யாரும் கிடையாது, அரசியல் கோமாளி. இந்த இன்னைக்கு வாட்சிக்கு பில்லு கொடுக்கணும்னு சொல்லி ஏமாத்திட்டான் பாருங்க அண்ணாமலை, கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா. இந்த அண்ணாமலை தான் இன்னைக்கு ஆருத்ர ஃபைனான்ஸுக்கு இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி இந்த ஆர் கே சுரேஷ் கிராம் பாருங்க. இந்த ஆர் கே சுரேஷ் மூலியமா தான் பணமெல்லாம் அண்ணாமலைக்கு போய் சேர்ந்துருக்குது பிஜேபிக்கு. இந்த ஆர் கே சுரேஷ் தான் பிஜேபி கேரக்டர் ஆகிய திரையுலகத்தில் இருக்கிறவங்கலாம் போயிட்டு அந்த சினிமா கலக்காரெல்லாம் கொண்டு போய் இங்க சேர்க்கறது, கொண்டு போய் அண்ணாமலை கட்சியில சேர்க்கறது, அண்ணாமலை பணம் வாங்கிக்கன்னு பதவி கொடுக்குறது. பிஜேபியில சினிமாக்காரா இருந்தாலும் யாருன்னா கட்டும் பணம் வாங்கின்னு பதவி கொடுத்து வந்தான் இந்த ஆர் கே சுரேஷ். அவன் மேல விசாரணை கொடுக்குறான். இதை விட இன்னும் மிகப்பெரிய ஃப்ராடு யாருன்னு கேட்டா இந்த செமப்பண்ணி மாதிரி இருப்பான் அவன் பாக்குறதுக்கு, அர்த்தம் போட்டு 6 மாவட்டத்துக்கு ஆவான், அமர் பிரசாத் ரெட்டின்னு. அவன் இன்னும் பெரிய மாமா, அண்ணாமலைக்கு மாமா வேலை பார்க்குறவன் அவன் தான். இன்னைக்கு ஆருத்ர ஃபைனான்ஸ்லேருந்து ஆர் கே சுரேஷ், குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் அவன் அடுத்த மாற்றான் பாருங்க, இந்த அமர் பிரசாத் ரெட்டி 100 கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை வாங்கி ஆருத்ர ஃபைனான்ஸ் கிட்டேருந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே அமர் பிரசாத் ரெட்டி மட்டும் பணத்தை வாங்கி அண்ணாமலைகிட்ட கொடுத்து வந்து உண்மை. இதுல தனியா இன்னைக்கு இந்த ஆர் கே சுரேஷ் கிராமர் அவன் தனி ஒரு டீலிங், அவன் ஏதோ ஒரு 5 கோடி வாங்கிக்கிறான், அவன் ஏதோ ஒரு தனி அமௌண்ட் வாங்கி அண்ணாமலை கிட்ட கொடுத்துருக்கான். இது இல்லாம அமர் பிரசாத் ரெட்டி ஆருத்ர ஃபைனான்ஸ் கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி அவன் அண்ணாமலை கிட்ட கொடுத்துருக்கான்.
இன்னைக்கு அது ஆருத்ரா ஃபைனான்ஸ் ஏற்கனவே அந்த ஹரிசண்டரோட கைது பண்ணிட்டாங்க, ஒரு 8 பேர் கைது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. இப்ப இன்னும் இதுக்கு யார் அடக்கையில கொடுத்தாங்க, இதுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது பிஜேபிக்காரன் இன்னைக்கு ஆர் கே சுரேஷ், இந்த அமர் பிரசாத் ரெட்டி, நாளைக்கு அமர் பிரசாத் ரெட்டி வருவான், கடைசியா அண்ணாமலை கோவை அங்க போய் நிக்கணும். சோ இவ்வளோ ஃப்ராடு பைய அண்ணாமலை, இந்த ஆருத்ரா ஃபைனான்ஸ், இந்த ஆருத்ரா ஃபைனான்ஸுடைய மக்களை ஏமாத்தின ஆருத்ரா ஃபைனான்ஸ காப்பாத்துறன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி அவன் பணம் வச்சிருக்கிறான் பாருங்க. ஆருத்ரா ஃபைனான்ஸ் மக்களை ஏமாத்தி பணம் வச்சிருக்கான் பாருங்க, அந்த பணத்தை தான் இன்னைக்கு அண்ணாமலைகிட்ட கொடுத்துருப்பாங்க. அது 150 கோடியோ 200 கோடியோ 100 கோடி ரூபாய்க்கு மேல. சோ இன்னைக்கு ஆர் கே சுரேஷ், நாளைக்கு அரசியல் கோமாளி அண்ணாமலை. சோ இவ்வளவு அயோக்கியம் அண்ணாமலை, இவ்வளவு அயோக்கியம் அண்ணாமலை. இப்ப அந்த அண்ணாமலையை வந்து கர்நாடகாவுடைய தேர்தல் நடக்குது கர்நாடகாவில், அங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த தேர்தல் பணி இணை பொறுப்பாளர் அண்ணாமலை வந்து இணை பொறுப்பாளர், நல்ல வேலை பண்ணுச்சு பிஜேபி. ஏன்னா அவன் போன இடம் உருப்படாது, அண்ணாமலை போன இடம் உருப்படாது. அங்க போய் பிஜேபிக்கு சமாதி கட்டி டைல்ஸ் எல்லாம் ஒட்டி கிளீனா சோழி முடிச்சுட்டு அந்தாலும் வந்துடுவான். இந்த ஆருத்ரா ஃபைனான்ஸ் கோடிக்கணக்கில் 100 கோடி ரூபாய்க்கு மேல பல கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி அவன் மக்களை ஏமாத்தி பணத்தை வாங்கினுங்கிற நீ ப்ராடு பையன். இந்த அண்ணாமலை சொல்றது என்னன்னு கேட்டா, ஏப்ரல் 14ஆம் தேதி இவர் வந்து திமுக அமைச்சருடைய சொத்து பட்டியலை வெளியிடுறாரு, சொத்து பட்டியலன்றான் உலக பட்டியலன்றான் வெளியிடுறான். எதனா ஒன்று தயாரிச்சு டூப்ளிகேட்டா எதனா ஒன்று பிரிண்ட் பண்ணி, ஏன்னா இப்போ மக்கள் போய் என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்க்க போகிறாங்க இவ்வளோ சொத்துக்குதா அமைச்சர்களுக்கு அண்ணாமலை சொல்றது உண்மையான, இந்த ஒரு மக்களை குழப்பத்துக்கு. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக இங்கே தமிழ்நாட்டில் ஆள் இல்லை, அங்கே கர்நாடகாவில் இருக்கிறோம், அந்த இதுக்கு வந்து போனதோட சரி, ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வந்து போனதோட சரி. இப்போ இந்த அண்ணாமலை பண்ணிக்கிற ஃப்ராடு வேலைங்கள்லாம் நிறைய இருக்குது, நாட் ஓன்லி ஆருத்ரா ஃபைனான்ஸ், நிறைய விஷயம் வெளியே வரப்போ. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வெளியே வர்றது போது நம்மளுக்கு நம்ம பெரிய கேடி, நம்ம ஃப்ராடு, நம்ம அரசியல கிரிமினல், நம்ம ஒரு ஏமாற்று பேர் வெளியே மக்களுக்கு தெரிஞ்சிடும், திமுக வெளிச்சம் போட்டு காட்டிடும். ஸோ இதுலேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும்னா நம்ம அமைச்சருடைய சொத்து பட்டியல ஊழல் பட்டியல நம்ம ஒன்று ஃபோக்கஸாக ஒன்று எதுவும் அடிச்சு விட்டுருவேன்னா அவன் பேசுறது போகிறா போய் தானே, உங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் அவன் பேசுறது எதுவும் உண்மை கிடையாது. ஹிந்தி தெரியாதான்னா அழகா ஹிந்தி பேசணும் டெல்லியில, ஹிந்தி தெரியாதன்னா அழகா ஹிந்தி டெல்லி, இந்த மாதிரி நான் பல விஷயங்களை சொல்வேன். ஸோ தான் செய்திருக்கிற தவறுகள் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இப்படி ஒன்று தீக்கு போட்டலாம் அமைச்சர்கள் மீது சொத்து பட்டியலை ஊழல் பட்டியலை சொல்லி அவன் சொல்றான். நான் என்ன சொல்றேன் அண்ணாமலைக்கு, முதல்ல நீ வந்து இன்னைக்கு என்ன ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த ரஃபேல் வாட்ச் விவகாரம் வந்துச்சு இல்ல, ரஃபேல் வாட்ச் விவகாரம், அதுக்கு உங்கள்கிட்ட பில்லு கேட்டோம். ஏன்னா நீ வந்து என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நான் எஸ்பியா வேலை பார்க்கும் போதே மாசத்து கடைசியில 4 நாளைக்கு நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவேன், குடும்பம் நடத்தவே கஷ்டப்படுவேன், இப்போ எனக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையே நான் பிஜேபிக்கு அர்ப்பணிச்சிட்டேன், என்கிட்ட இந்த கொஞ்சம் இந்த பணம் சொத்துக்கத்தெல்லாம் நான் அரவக்குறிச்சி தேர்தல் நிற்கும் போது போயிடுச்சு, இப்போ என்கிட்ட எதுவும் கிடையாதுன்னு அன்னக்காவடின்னு சொன்னது யாருன்னு கேட்டா மேடை மேடைக்கு பத்திரிகையாளர் மத்தியில சொன்னது யாருன்னு கேட்டா அண்ணாமலை நீதான் சொன்ன சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் வாட்சு கட்டியிருக்கிறேன். அதுக்கு அதனால அதை கேட்டுச்சு அந்த வாட்சுக்கு பில்லு எங்கப்பான் வாட்சு கட்டியிருக்கில்ல. இப்ப நான் ஒரு 2000 ரூபாய்க்கு வாட்ச் கட்டியிருந்தா கூட நான் ஒரு கடையில போய் ஒரு வாட்ச் வாங்கினா அதுக்கு பில்லு வாங்குவேன், பில்லு கொடுப்பான், 10,000 ரூபாய் வாட்ச் வாங்கினாலும் பில்லு கொடுப்பான், அது 10,000,000 வாங்கினாலும் பில்லு கொடுப்பாங்க. இப்ப அந்த வாட்ச் வந்தனா அந்த வாட்சுக்கு பில்லு எங்க, அந்த பில்லை கேட்டதுக்கு உனக்கு ஏன் கோபம் வருது, வாட்சுக்கு பில்லு எங்க, நீ பில்லு கேட்டது கோபப்பட்ட, அப்ப நீ என்ன சொன்ன ஏப்ரல் 1ஆம் தேதி கொடுக்குறேன்னு. ஏன் அதுக்கு ஒரு பில்லு கொடுக்கறதுக்கு என்னத்துக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி, அத்தனை மாசம் இல்லைன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி கொடுத்துடுறேன்னு. ஏப்ரல் 1ஆம் தேதி நான் வாட்சுக்கு பில்லு கொடுத்துட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி நான் அமைச்சருடைய சொத்து பட்டியலாம் வெளியிட போறேன் சொல்லி சொல்லு, இதோ வாய்ஸ் அவடால் பேசிட்டு போயிட்டேன். சரி இன்னைக்கு ஏப்ரல் 1 நீ சொத்து பட்டியல் வெளியிடுறது அது இருக்கட்டும், 14ஆம் தேதி அதை நாங்கள் பார்த்துக்கிறோம்,
இப்ப ஒரு எந்த ஒரு அமைச்சரா இருந்தாலும் எம்எல்ஏ நிக்கணும், எம்எல்ஏ நின்று ஜெயிக்கும் போது அவங்க எம்எல்ஏ நாமினேஷன் ஃபைல் பண்ணும் போது அங்க சொத்து பட்டியல் காட்டணும். அவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிய அங்க அந்த நாமினேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணணும். இவ்வளவு ப்ராப்பர்ட்டி எனக்கு இருக்கு, எனக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, என்னுடைய சொத்து இதுன்னு சொல்லி சொல்லிட்டு தான் நம்ம தேர்தலில் நிற்க முடியும். ஒரு 5 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுன்னு எனக்கு சொத்தே இல்லைன்னா நாமினேஷன் ஃபைலு நாமினேஷனே வந்துட்டு தள்ளுபடி ஆகிடும். ஸோ நாங்கள் நாமினேஷன்ல சொல்லியிருக்கோம், ஒன்றிய அரசு உங்களது, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரின்னு எங்கள் சென்ட்ரல்லேருந்து எந்த அதிகாரம் இல்லை, அமிச்சு நீ வந்து வேணாலும் சோதனை போட்டுக்கோ, அதை பற்றி யாரும் இங்கே கவலைப்படல, மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கணும். தலைவர் தளபதியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் பரிசுத்தமானவர், நேர்மையானவர்கள், கடைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர். எப்படி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் பொதுவாளில் தூசிப்படாத ஒரு தலைவனோ, அதே போல்தான் அவருடைய அமைச்சர்களுடைய அமைச்சர்கள். அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிடு, ஏன்னா நீ ஒரு பைத்தியக்காரன்னு வச்சுக்கோ, அதை பார்த்துருவோம். இப்போ நான் உடனே என்ன கேட்குறேன்னா, வாட்சிக்கு பில்லு தரேன்னா எங்கடா வாட்சி பில்லு கொடுப்பா? வாட்சிக்கு பில்லு எங்க? இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏன் இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி சொன்னேன்? ஓஹோ, ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் நாள், ஏப்ரல் ஃபூல்னு சொல்லுவாங்க. இது முட்டாள்கள் நாள்ன்றதுனால ஏப்ரல் 1ஆம் தேதி சொல்லிட்டு யார் எல்லாரையும் முட்டாளாக்குறியா? இந்த ஏனை வருது, புலி வருதுன்னு போய் பார்த்தா இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபூல்னுவாங்க. தாங்க பாரு வெள்ளக்காக்கா பறக்குதுன்னுவாங்க, போய் பார்த்தா வெள்ளக்காக்கா பறக்காது, இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபூல்னுவாங்க. அந்த மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி நான் வாட்சுக்கு பில்லு தரேன்னு இன்னைக்கு பில்லு தரல, கேட்டா நான் அது ஏப்ரல் 1ஆம் தேதி தான் பில்லு தரேன்னு சொன்னேன், ஏப்ரல் ஃபூல்னு சொல்ல போறேடா ஃபூல் அண்ணாமலை. என்னடா வாய் உனக்கு, நீ யோக்கியமானவனா? எங்களுடைய இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், அன்பகத்தின் மன்னன், திராவிட இனத்தினுடைய இளைய தளபதி, எங்கள் எதிர்காலம், எங்கள் இளைஞரணி செயலாளர், இளைஞர்களின் இதய துடிப்பு, எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், ஒரு செங்கலை வச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு சமாதி கட்டினார். எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கே அதிமுக ஆட்சியில சமாதி கட்டின, செங்கலை வைத்துக் கொண்டு செங்கல் அதிகாரம் எழுதிய ஒரு மாபெரும் இளைய தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவரை பார்த்து நீ என்ன சொன்ன? அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஜீப் ஏறி நின்றுங்கன்னு பக்கத்துல அந்த ஏடிஎம் வேட்பாளர் தென்னரசு, அவர் தூங்கினேகிறார் நீ பேச்சுன்னு தான் என்ன சொன்ன? செங்கல் திருடன்னு. அவரை பார்த்து நீ செங்கல் திருடன்னு. அவர் உன்னையும் பார்ப்பாரு, உங்க அப்பனையும் பார்ப்பாரு, உன்னை விட 1000 பேர் பார்ப்பார் எங்கள் அண்ணன் இளைய தளபதி அண்ணன் உதய ஸ்டாலின். ஏனென்றால் அவர் தலைவர் கலைஞருடைய பேரப்பிள்ளை, எங்கள் இனத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய வீரப்பிள்ளை. அவரை பார்த்து நீ அப்படி சொன்னீங்க, திருடன் யாரா? இப்ப இங்க திருடன் யாரு? நீ தான்டா திருடன் அண்ணாமலை, நீ தான் திருடன், வாட்ச் திருடன். இப்ப அந்த வாட்ச் நீ கடையில போய் பணம் கொடுத்து வாங்கியிருந்தா உன்கிட்ட பில் இருந்திருக்கும், பில் இல்லைன்னா அப்ப அந்த வாட்ச் நீ எங்க திருடிக்கிற? நீ அண்ணாமலை வாட்ச் திருட, இன்று முதல் அண்ணாமலை ரஃபேல் வாட்ச் திருடன். என்ன பில்லு காட்டல? இல்ல பில்லு காட்டலான போது அப்படி பில்லு இல்லைன்னா அது திருட்டு பொருள் தான். அது எங்கன்னா லாஜில தைக்கும் போது அவனா தூங்கும் போது பக்கத்துல ஒரு போய் கவுத்து அந்த வாட்சை திருடின்னு வந்துட்டியா? இல்ல ஃபிளைட்ல வரும்போது யாருன்னா தூங்கும் போது கையில அந்த வாட்சை உருவிட்டியா? இல்ல எதனா கடத்தல் பொருளா? இல்ல ஆருத்ரா ஃபைனான்ஸ்காரன் உனக்கு நோய் பல கோடி கொடுத்தாங்க, அவன் கொடுத்த வாட்சா? எப்படி வந்துச்சு அந்த வாட்ச்? என்ன பில்லு நீ காட்டல? எனக்கு பில்லு காட்டுறான்னு காட்டல. சோ அப்ப அந்த வாட்ச் வந்து திருடி இருக்கிற. சோ இன்று முதல் அண்ணாமலையுடைய பேர் என்னவென்று கேட்டால், அரசியல் கோமாளி அண்ணாமலை என்று அழைக்கப்பட்ட அண்ணாமலை, ஆடு அண்ணாமலை என்று அழைக்கப்பட்ட அண்ணாமலை, கரண்ட் அடிப்பட்ட காக்கா என்று அழைக்கப்பட்ட அண்ணாமலை, இன்று முதல் வாட்ச் திருடன் அண்ணாமலை, இன்று முதல் வாட்ச் திருடன் அண்ணாமலை. நீ எல்லாம் யாரை பத்தி பேசக்கூடாது. அந்த வாட்சுக்கு நீ பில்லு கொடுக்குற மாதிரி இருந்தா தமிழ்நாட்டுக்குள்ள வா, இல்ல கர்நாடகால அப்படியே ஓடிவிடு. உடுப்பி மங்களூர் பக்கம் எஸ்பி ஆயிருந்த இல்ல, அங்க உனக்கு அந்த வேலை கூட போயிடுச்சு. எங்கன்னா உடுப்பி ஓட்டல எச்சல் எடுத்து பொழைச்சிக்கோ. வாட்சித்திரடன், வாட்சித்திரட அண்ணாமலை, எங்க அண்ணன் உதயனுடைய கால் செருப்பு செருப்பு தூசிக்கு நீ சமம் கிடையாது. அவர் ஒரு பெரிய தலைவன். இந்த திராவிட மண்ணை இன்னும் 50 ஆண்டு காலம் பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர், எதிர்காலத்தில் இந்த நாட்டை
வழிநடத்த போகிற ஒரு தலைவன், அவரை பார்த்து நீ பேசுற, நீ திருடா, திருட்டு பையன், திருட்டு பையன். ஆருத்ரா பைனான்ஸ் கிட்ட ஆர்கே சுரேஷுக்கு உள்ள பாத்ரூம்ல வலிக்கு வந்தா வெளியே சொல்லிடுவான், ஐயா நான் பணத்தை வாங்கினது உண்மைதான் ஐயா, எத்தனை போய் அண்ணாமலைட்ட கொடுத்தாரு, அடுத்து அந்த செம பண்ணிக்கிறான் பாரு, அடுத்து போட்டா ஆறு மாவட்டத்துக்கு வரமாதிரிக்கிறான் பாரு, அந்த அமர் பிரசாத் ரெட்டி அவங்க ஒரு அடி அச்சா போறோம், நான் தகர ஏமி லேது நைனா, அந்த நேன் அண்ணாமலை தகர இச்சேஸ்தானோ, ஈ ரெட்டியா தகர ஏமி லேது, வாళ్ళు ఇచ్చినారో దాన్ని ఎత్తుకొని పోయి నేను అన్నామలై దగ్గర ఇచ్చేసిని, మీరు ఏం అడగాలంటారో అన్నామలై దగ్గర అడగండి చెల్లి అవ రెడ్డి గారు చెప్పబోరా. సో ఆరుద్ర ఫైనాన్స్ నుడి మక్కలుడియ ఏలే మక్కల్ పణతే యామాట్రియ అంద పణతే లంజమాగ పెట్టిరుకర నీ వాచితరడ నీ అధికం పేసకూడదు, అధికం పేసకూడదు, ఎంగ అన్న ఉద్యాపతిలో నీ పేసకూడదు, ఎనేవే వాచితరడ అన్నామలై டேய் வாட்சி தரடா அண்ணாமலை, வாட்சிக்கு பில்லு தரன்னு பில்லு கொடுக்கல, பில்லு கொடுக்குற மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குள்ளவா இல்ல கர்நாடகாவில் அப்படியே ஓடி போன, எங்க போனாலும் ஆருத்ரா பைனான்ஸ்ல போலீஸ் ஒன்னு தேடி வரும், வாட்சி தரடா, நன்றி வணக்கம். யாரோ தனக்கு கீழே இருக்கான்றாங்க, யாரோ தனக்கு மேல இருக்கான்ற அந்த அடையாளத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி உடைக்கிறது? பேப்பரை பார்த்தா ஜாதி இது பண்ணாங்க, நம்ம தமிழ் சேகரம் வந்து அன்னைக்கு போனாங்க இல்லையா, அந்த காஞ்சி சங்கராச்சாரிய கேட்சரம் தூக்கி போட்டாங்க, அவங்க சான்ற ஜாதி சான்றதுல காட்டுங்க, நீங்க என்ன ஜாதி பார்த்து பண்றோமா சொல்றாங்க, எப்படி தெரியும் யார் யாருக்கு என்னென்ன ஜாதின்னு, ஜியோகிராபிக்காவே பிரிச்சு வச்சிருக்காங்க கிராமங்கள்ல, அப்படி இருக்கும்போது ஒரு சான்றதுல கிழிச்சு போட்டுட்டா அவங்க எல்லாம் வந்துட்டு